வந்து இன்றைக்கி ஒரு லேப்டாப் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ DV3000 ரொம்ப பழைய போர்டு தான், 12-core போர்டு. கஸ்டமர் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸோ ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், ஏதாவது லேப்டாப் ரிப்பேராக இருக்குது அப்படி நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 9566-6001-4. ஸோ என்னுடைய பேர் வந்து தினேஷ்குமார், நீங்கள் கால் பண்ணலாம். சப்போஸ் இந்த மாதிரி எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ தாராளமாக வாங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். ஸோ ஃபோன் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9566-6001-4, ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், ஒரு லேப்டாப் இருக்குது அப்படின்னா ஒரு லேப்டாப்பில் என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்குது, எப்படி முதல்ல நம்ம ஆரம்பத்தில் இதை செக் பண்ணணும் அப்படின்ற இந்த டவுட் எல்லாமே இருக்கும். இன்றைக்கி வந்து இப்போ ஒரு போர்டு இருக்குது. இப்போ இந்த போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா DV3000 இது, ஓகேவா? ஸோ இந்த போர்டில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா போர்டு வந்து உங்களுக்கு ஆன் ஆகும். போர்டு பர்ஃபெக்டாக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஆகும். ஆனால் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் டிஸ்பிளே வந்து வராது, ஓகேங்களா? போர்டு ஆன் ஆகும், கொஞ்சம் நேரத்துலேயே சிபி ஃபேன்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நின்றுட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றத மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போது இது நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நம்ம எது செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா ஸோ இதோட பவர் கேபிள் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செக் பண்ண போகிறோம். ஸோ பவர் கேபிள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல போர்டில் ஏதாவது ஷார்ட் இருக்கா அப்படின்ற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ ஷார்ட் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டயோட் மோடில் உங்களுக்கு இதை வந்து உள்ளே வச்சுக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டயோட் மோடில் உள்ளே வைங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெட் லேப்டாப் நம்ம கையில் கிடச்சிது அப்படின்னா எப்படி செக் பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட் இருக்கும். ஒரு லேப்டாப்புன்னு நமக்கு முதல்ல கையில் வரும்போது எடுத்ததை நம்ம வந்து முடிவு பண்ணிக்கூடாது, நம்மளோட மதர் போர்டு தான் ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா முடிவு பண்ணிக்கக்கூடாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கணும். முதல்ல இந்த போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ஷார்ட் இருக்கான்றதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும். ஷார்ட் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா போர்டில் ப்ரைமரியாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பசர் மோடில் வச்சுக்கோங்க, அதாவது டயோட் மோடில் வச்சுக்கோங்க. ஸோ பிளாக் ப்ரோபை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு கிரவுண்டில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொடுத்துருங்க. எந்த கிரவுண்டு வேணால் கொடுக்கலாம், அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ போடுற இந்த ஹோல்ஸ்களுக்கு பார்த்திங்களா இது எல்லாமே என்ன வரும் அப்படின்னா கிரவுண்ட் தான் வரும். அதேமாதிரி இந்த மெட்டல் எல்லாமே இந்த சைடில் வர இந்த மெட்டல் எல்லாமே பார்த்திங்கன்னா கிரவுண்ட் தான் வரும். ஸோ எந்த கிரவுண்டில் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பின்னை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போது இதுதான் பார்த்திங்கன்னா மெயின் பவர் சப்ளை உள்ளே வர்றது, ஓகேவா? இந்த மெயின் பவர் சப்ளை உள்ளே வரும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோ, ரெண்டு பிளாக்கு, ரெண்டு ரெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு ரெட்டு, அதாவது இந்த ரெண்டு ரெட்டும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஷார்ட் இருக்கான்றதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கணும். ஸோ பசர் மோடில் வைக்கும்போது பீப் வருதான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க, பீப் இருக்குது. ஸோ இப்போது இந்த பாசிட்டிவில் வைக்கிறேன் எனக்கு பீப் இல்லை, இந்த பாசிட்டிவில் வைக்கிறேன் எனக்கு பீப் இல்லை, ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா? இந்த ரெண்டு பாசிட்டிவ் பின்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாசிட்டிவ் பின்லேயும் பீப் இல்லை, இந்த பாசிட்டிவ் பின்லேயும் பீப் கிடையாது. ஸோ அப்போது உங்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த லைனில் உங்களுக்கு எதுவும் ஷார்ட் இல்லை அப்படின்ற இந்த விஷயத்த மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கிற CLR ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி இது வரும், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அடாப்டர் இது வரும், CLR ரெசிஸ்டர். இந்த CLR ரெசிஸ்டர் என்ன வேல்யூ வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸோ ப்ரோப் வந்து எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ ப்ரோப்பில் வந்து நான் வைக்கும்போது எனக்கு என்ன ஆகுது பாருங்கள், 493 பார்த்திங்கன்னா தெரியும் CLR ரெசிஸ்டரில் எவ்வளோ வருதுன்னா 493.
இந்த ஒரு இடத்த நீங்கள் செக் பண்ணும்போது ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, போர்டில் சப்ளை போகிற லைனில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற இந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ அப்போ இந்த இடம் ஓகே அப்படின்னாவே நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பவர் சப்ளை கொடுக்கலாம். ஸோ பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த லேப்டாப்போட அடாப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்கான்றதை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அடாப்டர் செக் பண்ணுறதுக்கு, ஸோ டிசி 20 வச்சுக்கோங்க. ஸோ டிசி 20 வச்சுட்டு வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் ப்ரோப் வைங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் ப்ரோப் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஸோ இன்னரில் வைங்க. ஓகேங்களா, இங்கே இருக்கிற உள்ளே இருக்கிற இந்த இன்னரில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகும். ஸோ வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 18.5 வோல்ட்டு. ஸோ 18.5 வோல்ட் இருக்குது. ஓகேங்களா, இப்போ தெரியும் இப்போது 18.5 வோல்ட் இருக்குது. ஓகேவா, இந்த 18.5 வோல்ட் அப்படின்னா அடாப்டர் எனக்கு நல்லா இருக்குன்றது இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போது இந்த போர்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்ளீனாக பாருங்கள். இப்போ நான் சப்ளை கொடுத்து தான் என்ன ஆகும் அப்படின்னா போர்டு ஆன் ஆகிடும். ஓகேங்களா, ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் சிமாஸ் பேட்டரியை போர்டிலேருந்து எடுத்துட்டேன். ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் ஸ்பின் ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஆஃப் ஆகிடும். போர்டில் பார்த்திங்கன்னா நான் ரேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், உள்ளே ப்ராசஸர் ஆல்ரெடி உள்ளே இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சப்ளை கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ போர்டில் சப்ளை கொடுத்த அடுத்த செகண்டே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பார்த்திங்க அப்படின்னா போர்டில் என்ன ஆகுது பாருங்கள், லைட் எல்லாம் எரியுது. ஸோ கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா சிபி பேன் ஸ்பின் ஆகி திரும்ப ஸ்டாப் ஆகிடும். திரும்ப வேணால் ஒரு முறை பாருங்கள். ஸோ ஃபேன் ஸ்பின் ஆகுது, லைட் க்ளோ ஆகுது, இந்த லைட் எல்லாமே க்ளோ ஆகுது. ஆனால் என்ன ஆகுனா கொஞ்சம் நேரத்தில் போர்டு என்ன ஆகிடும் அப்படின்னா சிபி ஃபேன் ஸ்பின் ஆகிறது நின்றுடும். பட் ஆனால் போர்டில் வந்து சப்ளை அப்படியே தான் இருக்கும். இப்போது போர்டில் ப்ரைமரி செக்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குன்றதால அதை நம்ம வோல்டேஜ் கொடுத்தோம் ஒரு முறை, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரைமரி செக்ஷனில் அந்த சப்ளை எல்லாமே இருக்கான்றதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ கன்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக இருக்கிறத சப்ளை உள்ளே போகிற லைனு. ஓகேங்களா, ஸோ நெகட்டிவை கிரவுண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பின்ல நம்ம அடாப்டர் கொடுத்த அந்த 18 வோல்ட் இருக்குது. ஸோ ரெண்டு பாசிட்டிவ் பின்லேயும் வோல்டேஜ் இருக்குது. அந்த சிஎல்ஆர் ரெசிஸ்டர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வோல்டேஜஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ இதே மாதிரி இங்கேருந்து தான் சப்ளை என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்தோட ஃபெட்டுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா சப்ளையாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே போகும். ஸோ போகுதான்றதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ பாருங்கள், ஏதாவது ஒரு ஃபெட்டில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா 18.4 வோல்ட்டு நமக்கு ஸ்டாண்டர்டாக என்னாகுது அப்படின்னா உள்ளே போகுது. இதுக்கு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சப்ளை வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 5 வோல்ட் 3.3 வோல்ட் ஐசிக்கு போயிட்டு அதிலேருந்து என்னாகும் அப்படின்னா 3 வோல்ட்டு 1, 5 வோல்ட்டு 1 பிரிஞ்சிருக்கும். அந்த செக்ஷன்ஸு ஒர்க் ஆகுதான்றதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், 3.3 வோல்ட்டு எனக்கு இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் தெரியும். ஓகேவா, ஸோ போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.3 வோல்ட்டு. ஓகேவா, 3.3 வோல்ட்டு எனக்கு இதில் இருக்குது. சேம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பின்லேயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். 3.3 வோல்ட் இருக்குது, அடுத்த பின்லேயும் 3.3 வோல்ட் இருக்குது, இந்த பின்லேயும் பார்த்திங்கன்னா 3.3 வோல்ட் இருக்குது. இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 5 வோல்ட் அண்ட் 3.3 வோல்ட் ஐசி என்ன ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆன் ஆகிருக்கு அப்படின்ற இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ண முடியும். சேம் டைம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஐசியில் பார்த்திங்கன்னா காயிலில் வோல்டேஜை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். காயிலில் இருக்கிற இந்த வோல்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக பாருங்கள், 5 வோல்ட் உங்களுக்கு வந்திருக்கு. கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா காயிலில் 5 வோல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த காயிலில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 3.3 வோல்ட் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேவா, இந்த போர்டில் இப்போ 5 வோல்ட்டும் 3.3 வோல்ட்டும் போர்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ போர்டு வந்து இன்னும் ஆனில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், போர்டு வந்து இன்னும் ஆனில் தான் இருக்குது. பட் இதுக்கு அடுத்த செக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு சப்ளை இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதுக்கப்புறம் செக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா 1.05 வோல்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 0 தான் இருக்குது, சப்ளை எதுவும் வரல. ஆனால் போர்டு வந்து ஆனில் தான் இருக்குது. இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா சப்ளை எதுவும் இல்லை. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் வேறு எதுவும் காயில் கிடையாது. ஸோ அப்போ நான் போர்டை திருப்பி வேறு எங்கெங்கெல்லாம் சப்ளை இருக்குது அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ போர்டு வந்து இன்னும் ஆனில் தான் இருக்குது. ஸோ கிரவுண்ட் எடுத்து உள்ளே வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ திரும்பவும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிபியூ கோர் செக்ஷன்ஸ் இருக்குது, இந்த ரெண்டு காயில் இருக்குது. இப்போ இந்த பக்கமும் பார்த்திங்க அப்படின்னா 0 வோல்ட் தான் இருக்குது, இங்கேயும் 0 வோல்ட் தான் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா சார்ஜர், அதாவது பார்த்திங்கன்னா பேட்ரி சார்ஜ் ஆகிறதுக்கானது. ஸோ 0.48 இருக்குது. நீங்கள் பேட்ரி போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது வந்து ஒர்க் ஆகும். இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் ஐசி கிடையாது. ஸோ இப்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு நம்ம என்ன செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதை செக் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கீமாட்டிக் எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். இப்போ சம்திங் ஏதோ ஒன்று இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, 5 வோல்ட் எனக்கு கிடச்சிச்சு, 3.3 வோல்ட் எனக்கு கிடச்சிடுச்சு. ஓகேவா, நான் சப்ளை எடுத்துடுறேன். 5 வோல்ட் எனக்கு கிடச்சிச்சு, 3.3 வோல்ட் எனக்கு கிடச்சிடுச்சு. கிடச்சதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ரேமுக்கான சப்ளை வந்து எனக்கு இந்த போர்டில் என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகிருக்கணும். ஆனால் ரேமுக்கான சப்ளை என்ன ஆகலை அப்படின்னா இதில் ஜென்ரேட் ஆகலை. ஓகேங்களா, ஸோ அப்போ ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா இந்த ஸ்கீமாட்டிக்கு நீங்கள் பார்க்க தெரிஞ்சுது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த ஃபால்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த போர்டுக்கான ஸ்கீமாட்டிக் என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமாட்டிக்கில் நீங்கள் எப்படி செக் பண்ணணும், எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு ஒரு க்ளூ மட்டும் நான் கொடுக்குறேன் நான். ஸோ பாருங்கள், ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது வந்து இந்த போர்டுக்கான ஸ்கீமாட்டிக் டயக்ராமு. ஓகேங்களா, ஸோ இந்த போர்டுக்கான இது வந்து ஸ்கீமாட்டிக் டயக்ராமு. இந்த ஸ்கீமாட்டிக் டயக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஐசி வந்து என்ன ஐசி அப்படின்னா MAX8743 அப்படின்ற இந்த ஐசி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை செக் பண்ணும்போது என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா, மினிமம் இந்த ஐசிக்கான ரெக்குவயர்மெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக் பண்ணுறேன். ஸோ இந்த ஐசிக்கான ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஐசிக்கான ரெக்குவயர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஐசி வேலை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ளை வேணும்ல. ஸோ சப்ளை செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா VCC இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா VDD அப்படின்ற இந்த சப்ளை இருக்குது. இது எது எனேபிள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ON1 அப்படின்னு சொல்கிற இது தான் பார்த்திங்க அப்படின்னா எனேபிள் பின். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, பின் நம்பர் 22 அண்ட் பின் நம்பர் 21, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 11. இந்த மூணு பின்லேயும் நம்ம ஒரு சப்ளை இருந்தது அப்படின்னா அதுக்கு எனேபிள் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து அவுட்புட் வரணும். ஆனால் எனக்கு இதில் இருந்து என்ன ஆகலை அப்படின்னா அவுட்புட் கிடைக்கல. அப்போ அவுட்புட் கிடைக்கல அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் இந்த ஐசி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை இந்த ஃபெட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த ஃபெட்டாக இருக்கலாம், இல்லை இதுக்கான ட்ராக்காக இருக்கலாம், எது வேணாலும் இந்த போர்டில் வந்து பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டுக்கான இந்த ஐசிக்கான சப்ளைஸ் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 21 and 22 அப்படின்ற இந்த பின் தான் நம்ம இந்த போர்டில் இந்த ஐசியோட நம்பர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா U22. ஸோ U22 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த போர்டில். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ U22 ஓகேவா, இதுதான் U22, இதுதான் அந்த சப்ளைக்கான ஐசி. இந்த ஐசிக்கு தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செக் பண்ண போகிறேன். ஸோ செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் என்னென்னலாம் நமக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு பின்னை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிரவுண்டு கொடுத்துருக்கேன். போர்டில் நம்ம சப்ளை கொடுத்துட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு சப்ளை கொடுக்கலாம். சரிங்களா, சப்ளை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் பின்னை வந்து முதல்ல கவுண்ட் பண்ணி கரெக்டாக எந்தெந்த பின்னுக்கு வைக்கணும் அப்படின்றத நான் முதல்ல செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பின் நம்பர் 21. ஸோ 21 அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21. ஸோ 21 பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போது சப்ளை கொடுக்குறேன். ஸோ சேம் டைம் அப்படியே மல்டிமீட்டரை பார்த்துங்க, சப்ளை கொடுங்க இப்போது. ஓகேவா, சப்ளை பார்த்திங்கன்னா இந்த ஐசிக்கு எனக்கு இன்புட் வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா நான் பின் நம்பர் 21 வச்சுருக்கேன், எனக்கு 5 வோல்ட் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ இந்த ஐசி வேலை செய்கிறதுக்கான சப்ளை என்ன ஆயிருக்கு அப்படின்னா கரெக்டாக உள்ளே போயாச்சு. ஸோ இன்னொரு பின் என்ன சொன்னோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தது VDD பார்த்தோம், அடுத்தது பார்த்திங்கன்னா பின் நம்பர் 22 VCC அந்த பின்னுக்கு பார்த்திங்க அப்படின்னா
சேம் 5 வோல்ட் இருக்குது, இதுலேயும் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா விசிசி பின்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா வோல்டேஜஸ் கரெக்டாக இருக்குது. அப்போது இந்த ஐசி வேலை செய்கிறதுக்கான சப்ளை எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப க்ளீனாக என்ன இருக்குது அப்படின்னா கரெக்டாக வந்துருக்கு. இப்போது அடுத்து நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஐசி வேலை செய்கிறதுக்கு சப்ளை போயாச்சு. செகண்ட் என்ன ஆகணும் அப்படின்னா பின் நம்பர் 11ல் இதுக்கான எனேபிள் சிக்னல் இந்த ஐசிக்கு உள்ளே போய் சேர்ந்துருக்கான்றதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணோம். ஸோ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா சேம் அதே மெத்தட் தான். ஸோ பின் நம்பர் ON1 இது வந்து பின் நம்பர் 11. ஸோ பின் நம்பர் 11ல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்ளை இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பின் நம்பர் நான் சப்ளை எடுத்துகிட்டே செக் பண்ணுறேன். ஸோ ஏன்னா சப்ளை எதனா மாற்றி கீற்றி வச்சோம் அப்படின்னா பிரச்சனை வரும். 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10 ஓகே. ஸோ பின் நம்பர் 11ல் வச்சுருக்கேன். ஸோ பின் நம்பர் 11ல் எனக்கு எனேபிள் சிக்னலும் எனக்கு என்னாச்சு அப்படின்னா கிடச்சிருச்சு. ஸோ அப்போது எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு இதில் அவுட்புட் வரணும். எதில் அப்படின்னா இந்த காயிலில் எனக்கு ரெண்டுத்துலேயும் என்ன ஆகணும் அப்படின்னா காயில் வரணும். இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று என்ன ஆகணும், ஒன்று வந்து 1.05 வோல்ட்டு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 1.8 வோல்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1.8 வோல்ட்டு தான் என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு இதில் வரணும். ஆனால் இதில் என்ன ஆகலை அப்படின்னா எனக்கு இதில் வரல. ஸோ மினிமம் ரெக்குயர்மெண்ட்டு மோஸ்ட் ஆஃப் எல்லோரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஐசி தான் இப்போ போயிட்டுருக்குன்னு நினைப்பீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் இது ஐசி பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் அப்போது ஐசியாக இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் இதில் வேறு என்னென்னலாம் ரெக்குயர்மெண்ட் இருக்குன்றதை நம்ம என்ன பண்ணி பார்க்கணும் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கணும். இதில் செக் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராமில் ஸோ இந்த இடம் பாருங்கள், அதாவது இந்த இடத்துல நம்ம விசிசி பார்த்தாச்சு, விடிடி பார்த்தாச்சு, இந்த ஐசியோட எனேபிள் சிக்னலையும் நம்ம பார்த்தாச்சு. ஆனால் இதில் ஒன்று வி ப்ளஸ் அப்படின்றத ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டுத்திலையும் 5.5 வோல்ட்டு தான் பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 5 வோல்ட் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 5 வோல்ட்டு டைரெக்டாக எந்த பின்ல வருது, விடிடிக்கு வருது. இந்த விசிசி பின்ல எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதுவும் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு. ஆனால் இந்த வி ப்ளஸ்ஸுக்கு எவ்வளோ வோல்டேஜ் போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசி பேட் அவுட்டு. ஸோ டிசி பேட் அவுட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 19 வோல்ட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெகுலேட்டர் ஐசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து 5 வோல்ட் 3.3 வோல்ட் ஐசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் ஐசிக்கு மட்டும்தான் 19 வோல்ட்டு போகும். ஆனால் இந்த போர்ட்டில் ஒரு 19 வோல்ட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வி ப்ளஸ்ஸுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பின் நம்பர் 4. ஸோ இப்போ நம்ம அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செக் பண்ண போகிறோம். ஸோ பின் நம்பர் 4ல் எனக்கு அந்த வோல்டேஜ் இருக்கான்றதை நம்ம என்ன பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்க போகிறோம். போர்டு இன்னும் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆனில் தான் இருக்குது. பின் நம்பர் 4ல் நான் செக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பின் நம்பர் 4ல் எனக்கு எவ்வளோ வோல்ட் வரணும், 19 வோல்ட் வரணும். ஆனால் எனக்கு என்ன ஆகலை, வோல்டேஜ் இல்லை. ஸோ 0.56 இவ்வளோ தான் இந்த வோல்டேஜ் இருக்குது. இப்போ ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது எந்த காம்போனெண்ட்டில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ட்ராக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து வருது நமக்கு இந்த டிசி பேட் அவுட்டு, இந்த ரெண்டு காம்போனெண்ட்டில் இருந்து நமக்கு வருது. ஸோ இந்த டிசி பேட் அவுட் வந்து நமக்கு ஷார்ட் கிடையாது. ஏன்னா ஷார்ட்டாக இருந்ததுன்னா போர்டு உங்களுக்கு என்ன ஆகாது, ஆனே ஆகாது. ஸோ அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இங்கேருந்து இதுக்கு போகிற லைன் தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கட் ஆகிருக்கும். ஸோ இப்போது அதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேனுவலாக நம்மளே ட்ராக் அடித்து இந்த போர்டு ஆன் ஆகுதா டிஸ்பிளே கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இப்போது ட்ராக் எப்படி செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸோ இவரை வச்சே நான் இவர் என் ஸ்டூடெண்ட் தான் ஓகேவா. இவரை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போது இந்த போர்டுக்கான ட்ராக்கை நான் அடிக்க போகிறேன். ஸோ சப்ளையை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் செக் பண்ணுறேன் இதில் ட்ராக் இல்லைன்றது எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா தெரிஞ்சிடுச்சு. ஸோ ட்ராக் வச்சு இங்கே கீழே வச்சு நான் செக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பசர் மோட் மாற்றிக்கோங்க. பசர் மோட் மாற்றிட்டு இந்த பின்னில் பார்த்தீங்கன்னா 4th பின் வச்சுருக்கேன். ட்ராக் என்ன ஆகலை அப்படின்னா எனக்கு கிடைக்கல பாருங்கள், ட்ராக் கிடைக்கல. ஆனால் அதோட செகண்ட் காம்போனெண்ட்லேருந்து என்ன பார்த்தீங்கன்னா இங்கேயும் எனக்கு என்ன ஆகலைன்னா ட்ராக் கிடைக்கல. அப்போது நடுவில் இருக்கிற இந்த ட்ராக் என்ன ஆயிருக்கு அப்படின்னா கட் ஆகிருக்கு.
ஸோ இப்போ இதை மட்டும் தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ராக் அடிக்க போகிறோம். ஸோ ட்ராக் அடிச்சுட்டு இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இது லைவாக தான் உங்களுக்கு நான் அடித்து காட்ட போகிறது இதில். ஸோ இப்போ இந்த போர்டில் ஸோ இந்த கெப்பாசிட்டரில் இருந்து ஓகேவா, இந்த கெப்பாசிட்டரில் இங்கே இருந்து இதோட ஃபோர்த் பின்னுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ராக் அடிக்க போகிறோம் ஓகேவா. ஸோ ஜம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேஃப்லாக அடிங்க, மற்றபடி மற்ற காம்போனெண்ட்டில் அந்த லெட்டு கிட்டு எதுவுமே படாமல் கேஃப்லாக அடிச்சிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு கொஞ்சம் லென்த்தாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் அடிச்சிக்கலாம். ஸோ இதில் இந்த ஜம்பர் பயிரில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இன்சுலேட்டர் இருக்குது. ஸோ அதால் கொஞ்சம் கார்னரில் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக அந்த ஸ்லீவை மட்டும் எடுத்துகிட்டு அந்த கெப்பாசிட்டர்லேருந்து, அதாவது எனக்கு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டரில் இருந்து இந்த லைன் எனக்கு கிடைக்கல ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மேன்வலாக இந்த ஜம்பர் ஒயரை வச்சு ட்ராக் கொடுக்க போகிறோம் ஓகேவா. ஸோ ரெண்டு கார்னர்லேயும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்லீவை மட்டும் எடுத்துடுங்க, ரெண்டு கார்னர்லேயும் ஸ்லீவ் எடுத்துகிட்டு. ஸோ நல்ல ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நல்ல லெட் யூஸ் பண்ணுங்கள், நல்லா அயனாக இருந்ததுன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேவா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி யாருக்காவது சர்வீஸ் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஸோ என்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள், 9566060014. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகேவா. ஸோ லெட்டு வந்து அந்த ரெண்டு கார்னர்லேயும் லைட்டாக கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஜம்ப் பின் ரெண்டு சைடுமே லெட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஜம்பர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கும் அதெல்லாமே. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நமக்கு கேபிள் கிடச்சிது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்ஃபெக்டாக பண்ணலாம். ஸோ பிளேடை வச்சு கார்னர் நல்லா ஸ்லீவ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இப்போது லெட்டு, ஸோ அந்த கார்னரில் லெட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இப்போது நம்ம அந்த ட்ராக் நம்ம அடிக்க போகிறோம். ஸோ ட்ராக் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் இருக்கு நான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த கெப்பாசிட்டர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பார்க்க வேண்டியது இதுதான். இந்த கெப்பாசிட்டர்லேருந்து இந்த ஐசியோட ஃபோர்த்து பின்னு ஓகேவா, அதுக்கு மட்டும் அடிக்கலாம் இப்போது. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், சால்ரிங்லாம் வந்து நல்ல ப்ராக்டிக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ இவருக்கு நாங்கள் ப்ராக்டிக்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ சால்ரிங் இல்லை, ஸோ இந்த ஒரு போர்டுக்கு இவரை கொடுத்து செய்ய வைக்கிறோம். ஸோ டைம் ஆகும், ஸோ எடுத்ததும் வச்சிட முடியாது. ஸோ நல்ல சால்ரிங் ஆயிடுங்க இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே என்ன ஆகும் அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு அது வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும்.
ஸோ அந்த ஐசியோட ஃபோர்த்து பின், ஏன்னா ஐசியில் ட்ராக் அடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பின் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கத்து பக்கத்தில் இருக்கும். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக அடிச்சுட்டு, அதே மாதிரி கெப்பாசிட்டர் ரொம்ப ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ இந்த ஐசி கடிக்கிறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடிங்க. ஸோ அதோடய ஃபோர்த்து பின்னு, ஸோ சால்டரிங் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தி ஒயராக கூட எடுத்துக்குங்க. ஸோ லென்த் ஒயராக எடுத்துட்டு ஒரு கார்னர் அடிச்சுட்டு இன்னொரு கார்னர் அடிங்க. ஓகே, ஒரு பக்கம் அடித்தாச்சு. ஸோ இப்போது அந்த கெப்பாசிட்டருக்கு மட்டும் அடிச்சிட்டா ஸோ ஃபினிஷ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஜம்பர் நாங்கள் அடிச்சிட்டோம். ஸோ அடித்ததுக்கப்புறமா இப்போ திரும்ப அதில் ஸோ எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது ஜம்பர் அவர் அடிச்சிருக்காரு. ஸோ ஜம்பர் பர்ஃபெக்ட், ஓகேங்களா? ஸோ ஜம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரெட் கலர் ஒயர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம ட்ராக்கு சரியாக இருக்கான்றது. ஸோ இப்போ இந்த பின்னில் வந்து இந்த ஐசியிலேருந்து இந்த கெப்பாசிட்டருக்கு மட்டும் ட்ராக் கட் ஆகியிருந்தது. இப்போ அது மட்டும் நாங்கள் மேனுவலாக நாங்கள் ட்ராக்கை வந்து கொடுத்துருக்கோம், இந்த பின்னுக்கு ட்ராக் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது போர்டு வந்து உங்களுக்கு சப்ளை கொடுத்து ஆன் ஆகுதா, மற்றபடி உள்ள எல்லா காயில்லையும் சப்ளை வருதான்றதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்ளை கொடுத்துட்டேன் போர்டில். ஸோ போர்டு ஆன் ஆகிருக்கு. ஸோ ஒரு பின்னு என்ன பண்ணுங்கன்னா கிரவுண்டில் வச்சுக்கோங்க. ஸோ திரும்பவும் எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா போர்டு வந்து ஆஃப் ஆகிருக்கு. பட் ஆனால் சப்ளை வந்திருக்கான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ காயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.8 வோல்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு அந்த வோல்டேஜ் கிடைக்கல. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல 1.8 வோல்ட்டு கிடைக்கல. ஸோ இப்போ நமக்கு இந்த 1.8 வோல்ட்டு கிடச்சிடுச்சு. சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா 1.05 வோல்ட்டும் கிடச்சிடுச்சு. போர்டில் இருக்கிற 5 வோல்ட்டும் கிடச்சிடுச்சு. போர்டில் இருக்கிற 3.3 வோல்ட்டும் கிடச்சிடுச்சு. ஸோ பேக் சைடில் சிபியூ கோர் செக்ஷன்ஸில் இருக்கிற அந்த சப்ளையும் நமக்கு இது வந்திருக்கான்றதையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ கிரவுண்ட் கொடுத்துட்டேன். சிபியூ கோரில் பார்த்திங்க அப்படின்னா வோல்டேஜஸ் இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, 1.2 வோல்ட்டு எனக்கு கிடச்சிடுச்சு. ஸோ இங்கேயும் எனக்கு 1.2 வோல்ட்டு கிடச்சிடுச்சு. இந்த இடத்துலையும் எனக்கு 1.2 வோல்ட்டு கிடச்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளே மட்டும் கொடுத்துட்டு நம்ம இந்த போர்டு ஆன் ஆகுதான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சிபி ஃபேன் வந்து நமக்கு ஸ்பின் ஆகுது. ஸோ 100% கண்டிப்பாக போர்டில் டிஸ்பிளே வரும். இப்போ டிஸ்பிளே மட்டும் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே வருதான்றதை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ பில்லர் பிடி பில்லர் ஓகே. ஸோ போர்டுக்கு எல்சிடி கொடுத்துட்டேன். மற்ற கேபிள்ஸ் எதுவும் டச் ஆகாமல் பார்த்துங்க. போர்டில் ஆல்ரெடி ரேம் போட்டிருக்கேன். ஸோ சப்ளை கொடுக்குறேன். ஸோ போர்டில் கண்டிப்பாக என்னாகும் அப்படின்னா இப்போ எனக்கு டிஸ்பிளே வரணும். ஓகேவா? ஸோ டிஸ்பிளே நமக்கு கிடச்சிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ சர்வீஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஸோ 9566-600014 ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சர்வீஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் கொண்டு வந்து கொடுங்க. ஸோ நம்ம பண்ணலாம். தேங்க்யூ.